ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அக்ஷய பத்திரம் ஜெயா கிரியேஷன். இன்றைக்கே ரொம்ப சாஃப்டான ஸ்வீட்டான கருப்பட்டி கொலக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கால் கேஜி இடியாப்ப மாவோ இல்லை பச்சரிசி மாவோ ஒரு உலக்கில் எடுத்து அதை ஒரு ஃப்ரை பேனில் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கணும். அது கொஞ்சம் லைட்டாக மணம் வரும், கொஞ்சம் போக போகையாக வரவும் அது வந்து வறுத்துது வறுபட்டுன்னு அர்த்தம். அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து கலரி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு இஞ்சி சுக்கு, இந்த இடிக்கிறதுல இருக்குல்ல இஞ்சி பூண்டு இடிப்போம்ல, அதில் போட்டு நல்லா பொடியாக்கிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10-15 முந்திரி பருப்பை கொஞ்சம் இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கணும் இந்த மாவுக்குள்ளே போடுறதுக்காக. அப்புறம் இந்த அளவுக்கு சில்லு தேங்காவை குட்டி குட்டியாக ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து நம்ம நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணணும். கருப்பட்டி வந்து ஒரு வட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம உடச்சி கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றி அந்த கரைச்சி வச்சுக்கணும். நல்லா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அது கூடவே வந்து நம்ம இடித்து வச்ச சுக்கும் ஏலக்காவை பொடியும் அதில் போட்டு அதையும் வந்து கரையும் போது அந்த ஃப்ளேவர் அப்படியே உள்ளே இறங்கும். அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டால் அந்த மணம் அப்படியே இறங்கி நம்ம வாயிலையும் தட்டக்கூடாது. இதை வந்து அப்படியே ஆற வச்சிடலாம். மாவும் வந்து ஆறிட்டுருக்கட்டும். இதுக்கடையில் வந்து ஒரு தாளிக்கு கரண்டி எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நெய் வந்து கொஞ்சம் காயட்டும். அதுக்கு முன்னே வந்து நம்ம அந்த இடியாப்பா மாவு வறுத்து வச்சுருக்கலையா மாவு, அதில் வந்து ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கணும். இப்போ வந்து நெய் காஞ்சிச்சு, இதில் வந்து அந்த முந்திரி பருப்பை வந்து அதில் போட்டு நல்லா பொன்னீர் மாவு தண்ணியும் வதக்கிட்டு அதை மட்டும் முந்திரி பருப்பை மட்டும் எடுத்து அந்த பச்சரிசி மாவு கூட போட்டுக்கணும். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தேங்காயையும் தேங்காய் சில்லையும் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் கலர் மரவும் அந்த நெய்யோடு போட்டு அந்த மாவில் கொட்டிட வேண்டியதுதான். அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தை எடுத்து ஒரு கால் வாசி அளவுக்கு, எப்பவும் இட்லிக்கு பண்ணுவோம் இல்லையா அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து அதை அடுப்பில் சிம்மில் சூடாகிட்டு இருக்கட்டும். இட்லி துணியை அந்த தண்ணியிலேயே லைட்டாக ஈரப்படுத்திட்டு நல்லா புழிஞ்சிட்டு நம்ம பிளேட்டில் விரித்து வச்சுக்கணும். அந்த மாதிரி நான் மேலே உள்ள பிளேட்டை எடுத்து அதில் இப்படி துணியை விரித்து வச்சுட்டு அப்புறம் அந்த பாகு வந்து ஆறிடுச்சு, இதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு அந்த மாவில் அப்படியே வடிகட்டி குறைய குறையாக வடிகட்டி நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சி விடணும். மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கும் கொஞ்சமே தண்ணியாகவே பிசைஞ்சால் தான் நல்லா வெந்து வரும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து கருப்பட்டி சேர்த்துருக்கனால இந்த இனிப்பு ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ இதை எல்லோரும் சுகர் உள்ளவங்க கூட சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். நீங்கள் எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இதுக்கு பிசைஞ்சிருப்போம் மீதி பாகு இருந்தது அப்படின்னா இதுக்கு வந்து சுக்குமல்லி காப்பி போட்டுக்கலாம். சுக்குமல்லி காப்பி போடுறது அப்படிங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கை, அதை போய் செக் பண்ணிக்கோங்க. சாஃப்டாக இருக்கும். இந்த இனிப்பு வந்து ரொம்ப ஹெல்த்தி தானே, அதனால் நம்ம சந்தோஷமாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு குட்டி பிள்ளையார் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன், குட்டியோண்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கையில் வச்சு கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி வரிசையாக அடிக்க வச்சிட வேண்டியதான். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து இட்லி பாத்திரம் வந்து சூடில் தான் இருக்குது. ஸோ அப்படியே எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ஆவி வந்துடும். இதை அப்படியே மூடி போட்டு 10 to 12 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். திருக்கார்த்திகைக்கு இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாமி கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.